நியூஃபிலி மலைய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்க்க போற படம் பூமரங்கள். நாங்க என்ன பார்த்து சொல்றீங்க? அது யோகி பாபு. யோகி பாபு பார்த்து யோகி பாபு பார்த்து அதனாலதான் நானு. நீங்க யோகி பாபு பெரிய ஹீரோ இல்லையா? ஆனா பெரிய ஹீரோ, பெரிய காமெடியன். இப்படி ஒரு மதன் பாபு ஒரு பெரிய சயின்டிஸ்ட், ஒரு பெரிய பேய் பங்களா விட்டுட்டு செத்து போயிடுறாரு. ஏன் செத்து போறாருங்கிறலாம் வேற. யோகி பாபு ஒரு பையன், அவருக்கு நாலு நண்பர்கள். யாராரு? நம்ம பழைய ஜோக்கு தங்கதோர கேபிஒய் பாலா, சேசு, இவங்கெல்லாம் வந்து நண்பர்களா இருந்துட்டு அவரை எப்படியோ கொண்டு இந்த சொத்து ஆட்டை போடணும் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்காங்க. இந்த நிலையில அவங்க அப்பா கண்டுபிடிச்சு வச்சுட்டு போன ஒரு சயின்டிஸ்ட் விவாது விஷயத்த அடிச்சுட்டு போறதுக்கு அயல் நாட்டுல இருந்து சில கொள்ளைக்காரர்கள் இங்க வராங்க. வந்தவங்க ஏற்கனவே இந்த வீட்டுல கீழ் போர்ஷன்ல எந்த பயமும் இல்ல, மேல் போர்ஷன் போனீங்க நீங்க அப்படியே மேல போயிட வேண்டியதுதான் அப்படின்னு கூட டைலாக் வைக்கல. நீங்க வந்து மேல் போர்ஷன் போனீங்கன்னா நீங்க செத்து போயிடுவீங்க அப்படிங்கிறாரு சேஷ். ஒரு ரைமிங்கா கூட டைமிங்கா கூட டைலாக் இல்ல, காமெடி போடும். சேஷ் இருக்காப்ல, கேபிஒய் பாலா இருக்காப்ல, தங்கதோரை இருக்காப்ல, பத்தாரத்துக்கு ரோபோ சங்கர் இருக்காப்ல, ஓவியா இருக்குது, எம் எஸ் பாஸ்கர் இருக்காப்ல. எம் எஸ் பாஸ்கர் காமெடி படத்துல காமெடியா இருப்பாரு. மதன் பாபு இருக்காப்ல. எல்லாம் இருக்காங்க. ஆயிரம் இருக்கு, வசதிகள் இருக்கு. ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் காமெடி இல்லையே. காமெடி இல்ல, அதுதான். அதாவது இதுல கொஞ்சம் ஓவியாவை வந்து கிரியேட்டிவா சில சீன் எல்லாம் சித்தரிச்சிருக்கிறாரு. ஆனா சீன் சீனா யோசிச்சிருப்பாங்க போல் இருக்கு. கதையா அது ஒரு பிடிப்பு கொள்ள. இந்த அவங்க அப்பா கண்டுபிடிச்ச அடிச்சுட்டு போற ஃபாரின் அழகி யோகி பாபுவை கல்யாணம் பண்ணிக்கிறான். யோகி பாபா கூட மயில் கொண்டு அப்படியே இருக்கிறாப்ல. இப்போ வீட்டுக்குள்ளார விரோதியான அந்த நாலு நண்பர்களும் உள்ள வராங்க. யோகி பாபுக்கு தெரியாமலே யோகி பாபு அட்டாக் பண்ணணும், தெரிஞ்சே அட்டாக் பண்றாங்க. யோகி பாபு அவங்க தாத்தா காலத்து துப்பாக்கி எடுத்து வந்து அவங்க எல்லாம் சுட்டு தள்ளுறாரு. துப்பாக்கி குண்டுல போடுவாங்களா காமெடி படத்துல, தப்பிச்சு போறாங்க. ஓகேவா? ஹீரோவோட மோசமா தப்பிக்கிறாங்க. வில்லன் துப்பாக்கியில இருந்து ஹீரோக்கள் தப்பிக்கிறத விட மோசமா உங்களை பார்த்து சுடுவாரு. நீங்க இப்படி ஓடி போடுவீங்க. யோகி பாபுக்கு குறிப்பாக தெரியலையா? இப்படி குறி தவறிய கதைகளை கேட்டதுனால பார்க்க தெரியாம என்னன்னு படத்துல ரோபோ சங்கருக்கு கண்ணு தெரியாது. ஆனா கத்தியை வச்சுட்டு யாரையோ குத்துன்னு குத்துணும்னு தெரியாரு யோகி பாபுவை தான். புரியுதா உங்களுக்கு? அந்த கத்தியை கொண்டு வாடா, நம்ம வயித்துல வாங்கிக்கலாம். ஐயோ, பூமரங்கள்னு படத்துக்கு பேரை வச்சுட்டு டப்புன்னு வந்து குடிப்பாரு நம்ம ஆளு. யாரு? எம் எஸ் பாஸ்கர். அவருக்கு முன்னாடி ஓவியா வந்து கூச்சிருக்கும். என்னன்னா அந்த அயல்நாட்டு அழகி ஓவியாவை ஒரு கண்டா இவங்க திசையை திருப்புறதுக்காக அனுப்பி வைப்பாங்க. அவ வந்து உயிரற்ற ஒரு உயிர் அப்படி காமிச்சிருக்கோம். எல்லாரும் வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. அது சீன் பண்ணதுல, சீன் பை சீனா பண்ணதுல நம்மள பிளான் பண்ணிடுது. ஐயோ, பூமரங்களா இந்த டைரக்டர் எம் எஸ் ஏதோ ஒண்ணு பெரிய எம் எஸ் தோனின் நினைப்பு. எம் எஸ் சுவாதேஷ் பேரு. சுவாதேஷ் இல்ல, சொதப்பேசுங்கிற லெவல்ல இருக்கிறாரு. நான் இப்படி யாரையுமே சொல்ல மாட்டேன். ஒரு இவ்வளவு காமெடி பட்டாளத்தோட கால் ஷீட்டுங்க. யோ, என்ன இவ்வளவு நட்சத்திர பட்டாளத்துக்கு. இந்த படத்துல பூமரங்கள் வேற யாரும் இல்ல, அந்த டைரக்டர் கதை பண்ண தெரியாம அங்கிள் காலத்து கதையை பண்ணி வச்சுட்டு அது கதை கூட நல்லா பண்ணிருக்காருங்க. அதை காட்சிப்படுத்த தெரியாம அங்கிள் காலத்து காட்சிப்படுத்தல பண்ணிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னே தெரியலங்க. தியேட்டர்ல ஒரு ஒரு சீட்ல இருந்து கொரட்ட சத்தம் மட்டும் வருதுங்க. திடீர்னு வந்து குறிப்பாரு எம் எஸ் பாஸ்கர். ஒரு பேய் பங்களா. ஆனா யோகி பாபு காமெடின்ற பேர்ல கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அவருக்கு பதிலா அந்த சேசு, கேபிஒய் பாலா, தங்கதோரெல்லாம் இப்பதாங்க நல்ல நல்ல படம் பண்ணிட்டு வராரு. அதுல இந்த படம் சேசுக்கு இந்த படம் கடைசி படம் இல்ல. இந்த படம் ஏன் கடைசி படம் ஆச்சுன்னு யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. ரோபோ சங்கர் அவர் நெஞ்சிலேயே நாலு முறம் மதிக்கிறாருங்க. அதுலதான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என்னவோ தெரியல. பாவம், அடுத்து ரெண்டு வருஷம் இருக்கும். இப்பதான் அவர் இறந்து போனாரு. சொல்றோம் ஒரு பேச்சுக்கு
அவருக்கு ஒரு பஃபுட்டு நம்ம கண்டபடி திங்க் பண்ண வைக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஒரு பக்கம் கண்டபடி திங்க் பண்ணி படம் எடுத்து வச்சிருக்கிறாரு, நம்ம கோட்ட சத்தத்தோட நம்ம ஒரு பக்கம் திங்க் பண்ணி. பாவம் தயாரிப்பாளர், இப்படி ஏமாத்திட்டீங்களே. பூமர் ஒரு திருப்தியா படம் பண்ணானவா? பூமரங்கள் பூமரங்களுக்கு கூட பிடிக்காது. உதாரணத்துக்கு என்னையே சொல்லலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.